வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஓபி. இன்னைக்கு நம்ம வாத்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? இந்த மூவி வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. என்னென்னா, இந்த மூவியில் நடிக்கக்கூடிய தனுஷ், அதுவும் முக்கியமாக அது வாத்தியார் கேரக்டரில் நடிக்கக்கூடியவர், அதனால் டைட்டிலும் வாத்தின்னு வச்சுருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மூவியில் கென் கருணாஸ் மற்றும் சமுத்திரக்கனி இவங்களும் நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க கதாபாத்திரங்களை அழகாக நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய எந்த ஹீரோஸுமே கமர்ஷியலான முக்கியமாக ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லக்கூடிய படங்களை தொடரணும்னா ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனால் அதை தனுஷ் உடச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதுக்காகவே அவருக்கு சிறப்பான ஒரு பாராட்டு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்ன ரீசன்னா, இந்த படம் முழுக்க பார்த்துட்டு இருந்த மக்கள் பாதி பேருக்கு பிடிச்சிருக்கு, பாதி பேத்துக்கு அதில் கருத்து வேறுபாடு இருக்குது, பாதி பேத்துக்கு அது பிடிக்கலை. என்ன ரீசன்னா, கருத்துக்களை ரொம்ப திணிக்கிறாங்கன்னே சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இது தேவையான கருத்து தான், அதுவும் முக்கியமாக எஜுகேஷனில் பற்றின கருத்து தான். நீங்கள் மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். என்ன ரீசன்னா, படத்துக்கு தேவையான கருத்தை அதை யார் மூலமா சொன்னா போகுமோ அதனால சூஸ் பண்ணி அதை சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாகை சுடோவா அந்த ரேஞ்ச் எப்படி இருக்குமோ, அந்த டோன் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி அந்த சூப்பர் தேர்ட்டி இந்த மூவி மூவிஸ் மாதிரியே தான் அந்த டோன் போகும். ஸோ அதை பார்த்தா என்ன, நைட்டி ஸ்கிட்ஸ் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தோன்றத இந்த படம் பிரதிபலிக்கும்னே நம்ம சொல்லலாம். ஸோ நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும்ன்ற ஒரு மாற்றுக்கருத்து இருக்குன்னு சொல்கிறேங்க. ஏன்னா பாதி பேர் நைன்டி ஸ்கிட்ஸ் தாங்க என்னை குறை சொன்னாங்க. முக்கியமாக இந்த படம் நல்லாயிருக்கு, ஏன்னா நான் நைன்டி ஸ்கிட்ஸ் தான் பார்த்தேன், நல்லாயிருக்கு. நீங்களும் பாருங்கள், மறக்காமல் ஓடிடியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க, தியேட்டரில் கொஞ்சம் போய் பாருங்கள், படம் நல்லா தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக எல்லோரும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எமோஷனல் புளிஞ்சிருக்காங்கன்னே சொன்னாங்க. இல்லைங்க, நேர்த்தியான நடிப்பில் தனுஷை நீங்கள் வேறு விதமாக பார்க்கலாம், அதனால் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னோடய கருத்து தான், நீங்களும் பார்த்துட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. முக்கியமாக ஒரு சீன் இருக்குங்க, அதில் தனுஷ் வந்து வெயிலில் நடந்து வருவார், அதுக்கு ஒரு கென் கருணாஸ் ஒரு வேலை செய்வார், ப்ளஸ் செம்ம சீனாக இருக்கும். தேட்டரே நல்லா அந்த சீனுக்கு ரசித்து கை தட்டாங்கன்னே சொல்லலாம். மறக்காமல் வாத்தி படம் பிடிச்சிருந்தா இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் மக்களே. இதோட உங்களோட விடைபெறுவது உங்கள் விஓபி. நன்றி மக்களே, பாய்.